எப்படிங்க? சொர்க்கத்தில் அந்த வீட்டில் அந்த அறைகளில் இருக்கக்கூடிய அவனுடைய ஹூர் பெண்களில் ரொம்ப கடைசி தரஜால இருக்கக்கூடிய ஹூர் பெண்ணு எத்தனை ஆடைகளை அணிந்திருப்பார்? சபூனஹுல்லதன், 70 ஆடைகள். அந்த 70 ஆடைகளுக்குள்ளிருந்து அவனுடைய கெண்டை காலின் அந்த நரம்புகளை, சதைகளை அவன் பார்ப்பான். அவளுடைய ஈரல் இவனுக்கு கண்ணாடியாக, இவனுடைய ஈரல் அவளுக்கு கண்ணாடியாக இருக்கும். அவளை பார்த்து திரும்பிவிட்டு திரும்ப பார்த்தால் அவளுடைய அழகு கூடிவிடும். எத்தனை மடங்கு? 70 மடங்குகள் கூடிவிடும். அவனுக்கு சொல்லப்படும், இந்த மாளிகையில மேல வா, ஏறுன்னு சொல்லி. ஒடிக்கிறீங்களா இல்லையா? உங்க ஊர்ல மாளிகையினுடைய ஒரு டவர், கடைசி ரொம்ப ஹையஸ்ட் டாலஸ்ட் டவர் எவ்வளவு பெருசுங்க இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த துன்யால ஒரு டாலஸ்ட் டவர், நீங்க கட்டினது நாங்க கட்டினதுலாம் சொல்லாதீங்க. ஒரு பெரிய மன்னர் கட்டினது, புர்ஜ் கலிஃபாவை போயிருங்களே, போட்டி கேள்விப்பட்டிருக்கு, போயிருங்களே, போனதில்லை. எவ்வளோ பெருசு இருக்குங்க? எவ்வளோ பெருசு யாருக்காவது தெரியுமா? தெரியணும்னு அவசியம் இல்லை, சும்மா கற்பனையில் சொல்லுங்களா. ஒரு 1.5 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, சில பேர் 1.6 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் சொல்கிறார் அதை விட இன்னொன்று பெருசாக ஒரு மன்னர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரா 2 கிலோமீட்டருக்கு. சரி கட்டிட்டு போட்டும், வச்சுக்கோங்க 2 கிலோமீட்டர்னே வச்சுக்கோங்கப்பா. எத்தனை கிலோமீட்டருப்பா? 2 கிலோமீட்டருப்பா. அதுக்கு மேலே கட்ட முடியுமா? அல்லாஹு ஆலம். நான் ஒன்று சொல்கிறேன், இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளில் இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் படிங்க, இதை படிங்க. சொர்க்கத்தை பற்றி படிங்க, நரகத்தை பற்றி படிங்க, ஈமானை பற்றி படிங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அல்லாஹ், இமாம் புகாரி சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப குறைஞ்சது, இதுங்க கசர் கிடையாது. கொஞ்சம் கவனிங்க, நல்லா புரியணும். நீங்கள் மாளிகை, இன்னொன்று டென்ட்டு, ஒன்று என்ன டவர், இன்னொன்று டென்ட்டு. இந்த டென்ட்டு பெருசா டவர் பெருசாங்க? எதுங்க பெருசாக இருக்கும்? டவரும் டென்ட்டு சம்மந்தப்படும் போது ஏணி வச்சாலும் எட்டுமா? ஒரு டென்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு கார் ஷெட்டு மாதிரி இல்லையா? அப்படிதானே டவருங்கிறது? எப்பா அந்த மாதிரி எத்தனை டென்ட்டை உள்ளார கொண்டு போய் வைக்கலாமோ, லட்சம் டெண்டை கூட உள்ளார போய் வைக்கலாம், அவ்வளவு பெரிய ஒரு பில்டிங் தான் டவருங்கிறது. சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்குற ஒரு டென்ட்டு இமாம் புகாரி பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் ரஹிமஹுல்லாஹ். சொர்க்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கார் ஷெட்டு மாதிரி ஒரு டென்ட் கொடுப்பாங்க, குதிரையெல்லாம் இருக்கும் தெரியுமா? ஆ, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஒரு டென்ட்டு அல்லாஹ் கொடுப்பானோ, டென்ட்டில் இருக்கிறது அது ஒரு இன்பம். எவ்வளோதான் பில்டிங்கில் இருந்தாலும் கூட அப்படி போய் ஒரு டென்ட்டு போட்டு ஒரு பெரிய ஒரு பீச்சிலேயோ அல்லது ஒரு பெரிய பசுமையான ஒரு இடத்துலையோ அப்படி டென்ட்டில் போய் படுக்கிறது அது ஒரு இன்பம். நம்ம இந்தியாக்காரங்களுக்கு அதெல்லாம் எங்கே கிடைக்க போகுது? என்ன, எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் மூண்டு வச்சுருக்கிறான், எங்கே பார்த்தாலும் துப்பி வச்சுருக்கிறான். நம்ம இங்கே போய் டென்ட்டு போட முடியுமா? நாத்தடிச்சு ஓடி வந்து படுத்துற வேண்டியதான். இதெல்லாம் வெளிநாட்டில் சுத்தமாக இருக்கிற இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சுத்தமாக இருக்கும், எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம், எங்கே வேணாலும் தொழுகலாம், எங்கே வேணாலும் படுக்கலாம். நம்ம நாட்டில் அப்படி செய்ய முடியுமா? வா, வாந்தி வந்துடும். நல்லா பாதுகாக்கணும். யா அல்லாஹ், என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஆ, டென்ட்டு. டென்ட் பெருசா டவர் பெருசா? டவர் தான் பெருசு, அதில் ஒன்றும் டவுட் இல்லையா? அந்த சொர்க்கத்தில் அல்லாஹு தலா சொர்க்கவாசிக்கு ஒரு டென்ட் கொடுப்பானாங்க. ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க, அந்த டென்ட்டு 60 மைல் ஹைட்டில் இருக்குமா? எப்படிங்க ஹைட்டு? அப்போ அகலம் எப்படி இருக்கும்? ஹைட்டு 60 மைல் இருக்குங்க. புரியலையா? சொர்க்கத்தினுடைய டென்ட்டுடைய ஹைட் எவ்வளோ பெருசு? நீங்கள் டென்ட்டுனா இந்தியாவில் போகிற டென்ட்டை போய் பார்க்காதீங்க, அரபு நாட்டுக்கு போய் பாருங்கள், துபாயில் போய் பாருங்கள், டென்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் ஊர் மாளிகையை விட சூப்பராக இருக்கும், அங்கேயே நான் இருந்துப்பேன்னு சொல்லிடுவீங்க. நாங்கள் ஒரு டீ ஊற்றுற வேலை கிடைச்சா கூட போதுன்னு சொல்லிடலாம். சுபஹானல்லாஹ், சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஒரு டென்ட் கொடுப்பான் சொர்க்கவாசிக்கு. போடா கொஞ்சம் போய் சுற்றுலா போய் சுற்றிட்டு வாடான்னு சொல்லிட்டு. சொர்க்கத்தில் சுற்றுலா இருக்குங்க. இந்த ரொம்ப பேருக்கு சுற்றுலான்னு சொன்னவொடனே ஏங்க அஜரத்து இந்த சுற்றுலா சுற்றுலான்னு சொர்க்கத்துக்கு பேர் வச்சுக்கின்னு ரொம்ப கேள்வியாக போச்சு. சொர்க்கத்தில் சுற்றுலா இருக்குங்க, அதுக்காக வேண்டி தாங்க சொர்க்கத்தில் ஒரு சுற்றுலான்னு வச்சுருக்குறோம் இல்லையா? பின்னாடி வரும் பாருங்க, பின்னாடி வரைக்கும் கேட்க போகிறீங்களா வீட்டுக்கு போக போகிறீங்களான்னு தெரியல, இப்போ ஒரு மணி நேரம் ஆகி போச்சு. வாங்க, இருப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் அக்பர். அந்த டென்ட்டு ஒரு முத்துல அல்லாஹ் செஞ்சிருப்பான், 60 மைல் உயரத்தில் இருக்குங்க. அப்போ ஒரு டென்ட்டே இவ்வளவு பெருசுன்னு சொன்னா சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் டவர் எவ்வளவு பெருசு இருக்கும். அந்த மாதிரி பொதுவான பில்டிங் நிறைய இருக்கும், அவருக்குன்னு மன்னருக்கு நிறைய பில்டிங் இருக்கும், அவருக்குன்னு ஒன்று ஸ்பெஷலாக வச்சிருப்பார்ல, அந்த டவரை பற்றி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வராங்க. எப்படி சொல்லிட்டு வராங்க, அங்க கொண்டு போய் அவருக்கு உள்ளார விட்டா ஒவ்வொரு அறையிலையும் பல ஹூரை பார்த்துட்டு வந்திருப்பாரு. அதுல ரொம்ப குறைஞ்ச தரஞ்சால உள்ள ஹூருடைய அழகு எப்படி இருக்கும், அவ 70 டிரெஸ் போட்டிருப்பா, அவளுடைய காலை பார்த்துடலாம் அந்த டிரெஸ்ஸுக்கு வெளியில இருந்து, இவருடைய முகத்தை அவருடைய அந்த ஹூருடைய ஈரலிலே பார்ப்பார், அவள் தன்னுடைய முகத்தை இவருடைய ஈரலிலே பார்ப்பார். சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அந்த டவர் மேல ஏறி எப்படிங்க மலக்கு சொல்வார், பா ஏறுப்பா, எங்க லிஃப்ட் இருக்குமா, நீ என்னத்த லிஃப்டை கண்டுபிடிக்கிறது, அல்லாஹு தாலா வச்சிருப்பா அங்க ஒரு லிஃப்ட், அதுல ஏறி அஷ்ரி கோ ஹை அப்படிம்பாரு, மலக் மேல போ அப்படிம்பாரு. அவன் மேல ஏறுவான் பாருங்க, ஏறி பாப்பா அவனுடைய பார்வை, கவனிங்க புரியல, அவனுடைய பார்வை செல்லக்கூடிய அந்த தூரம் இருக்கிறதே சொல்லப்படும் முல்கூக மசீரத்து ஆமீன் என் புதுகு பசருக்க, இங்கிருந்து 100 ஆண்டுகள் ஒரு மனிதன் நடந்து செல்லக்கூடிய அளவுக்குண்டான இந்த மாளிகை தோட்டம் திறவுகள் எல்லாம் உனக்கு தான். நீ இந்த பில்டிங்ல நின்னா 100 ஆண்டுகளுக்கு அப்பால் உள்ள உன்னுடைய வீட்டை தோட்டத்தை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு பைனா கூட எல்லாம் வைக்க வேண்டியது கிடையாது, டெலஸ்கோப்லாம் வைக்க வேண்டியது கிடையாது, அந்த டவர்ல இருந்து மேல ஹைட்ல இருந்து பார்த்தா போதும் அவர் தன்னுடைய அந்த 100 ஆண்டுகள் தொலைவில் உள்ள அவ்வளவு தோட்டங்களையும் திறவுகளையும் பார்த்துக் கொள்வார். யா அல்லாஹ் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்படி சொர்க்கத்திலே அடியானுக்கு டவர்கள் கொடுக்கப்பட்டு அதிலே அவர்கள் பார்ப்பார்கள் தங்கி கொண்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் எல்லாம் பதிவு செய்றாங்க இந்த ஹதீஸை, இன்ன அஹ்லல் ஜன்னதி யதராவுன அஹ்லல் குரஃபி மின் ஃபௌகிஹிம், இந்த டவர்களில் இருக்கக்கூடியவர்களை மற்ற சொர்க்கவாசிகள் எல்லாம் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பார்கள் என்றால், நீங்கள் இந்த துன்யாவிலே வானத்தின் உச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு மின்னக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கிறீர்கள் அல்லவா, நட்சத்திரத்துக்கு நமக்கு எவ்வளவு தூரங்க இருக்கு, சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு தூரத்திலே அவர்கள் அந்த சொர்க்கவாசிகளை பார்ப்பார்கள். கடைசியில் உள்ளவங்க சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிப்பட்ட உயரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நபிமார்களாக இருக்குமோ, அல்லாஹ்வுடைய தூதர்களாக இருப்பார்களோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலா, அப்படி அல்ல, வல்லதி நஃப்ஸி பியதிஹி ரிஜாலுன் ஆமனு பில்லாஹி வஸத்தகுல் முர்சலீன், அவர்கள் யார், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு ரசூல்மார்களை உண்மைப்படுத்திய மூமின்கள் அங்கே இருப்பார்கள். அந்த ஈமானின் உயர்ந்த தரஜாவை அடைந்து விட்டாலே இப்படிப்பட்ட டவர்கள் சொர்க்கத்திலே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் அல்லாஹ் சொல்வதாக நாம் பார்க்கிறோம் அல் குர்ஆனிலே. சூரத்துல் ஹதீதுடைய 3வது வசனம், சூரத்துல் ஹதீதுடைய 21வது வசனம், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்தி, நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு சொர்க்கத்தை பெறுவதற்கு ஒருவர் ஒருவரை முந்தி வாருங்கள், அந்த சொர்க்கத்துடைய அகலம் வானம் பூமியின் அகலத்தை போன்று, அது அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அன்பானவர்களே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் அங்கே சந்தேகம் கலக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வழிமுறை என்று வந்துவிட்டால் அறிவை புகுத்தக்கூடாது, அனுபவத்தை புகுத்தக்கூடாது, உங்க ஊர் ஜமாத்தை கொண்டு வந்து நுழைக்க கூடாது, உங்க நாட்டு சட்டத்தை கொண்டு வந்து அங்கே நுழைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய கூற்றிலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலும் கலப்பற்ற முறையிலே கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு தன்னை சரணாக்கி கொள்ளக்கூடிய மூமின்கள் அவர்கள்தான் சித்தீக்குகள்.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்களுடைய கூற்றுக்கு மாறு செய்யாத மூமின்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அவன் சொல்லக்கூடிய இந்த கூற்றை உண்மைப்படுத்தும் விதமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை பார்க்கிறோம். இப்படி அன்பானவர்களே, சொர்க்கத்தினுடைய மாளிகை, சொர்க்கத்தினுடைய வீடு, அப்புறம் அந்த சொர்க்கம் இருக்கக்கூடிய பூமி இருக்குல்ல, அந்த வீடு, டென்ட்டு, அந்த நதிகள், இதெல்லாம் எங்கே ஓடிக்கொண்டிருக்கும்? சொர்க்கத்துக்குன்னு ஒரு பூமி. இப்போ நமக்கு ஒரு பூமி இருக்கா இல்லையா? இந்த பூமி எப்படிங்க இருக்குது? மண், கச்சடா, குப்பை, கூலம் எல்லாம் இங்கே தான் இருக்கும். சொர்க்கத்துடைய பூமியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இமாம் திர்மிதி, இமாம் அஹ்மது பதிவு செய்கிறார்கள், யா அர்ஹமர் ரஹீமீன், இன்னஹா லபினத்தும் மின் தஹபின் وَلَبِنَةٌ مِنْ فِضَّةٍ وَمِلَاتُهَا الْمِسْكُ الْأَذْفَرُ وَحَصَبَاؤُهَا اللُّؤْلُؤُ وَالْيَاقُوتُ وَتُرَابُهَا الزَّعْفَرَانُ مَنْ يَدْخُلْهَا يَنْعَمْ وَلَا يَبْأَسْ وَيَخْلُدْ لَا يَمُوتْ وَلَا تَبْلَى ثِيَابُهُمْ وَلَا يَفْنَى شَبَابُهُمْ கவனிக்கிறீங்களா? அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருவானாக. சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாளிகைகள், அந்த கோபுரங்கள், அதனுடைய ஒரு கல் தங்கமாக இன்னொரு கல் வெள்ளியிலிருந்து செய்யப்பட்டிருக்கும். இந்த ஊர் செங்கல் கிடையாதுங்க, சிமெண்ட் கல் கிடையாதுங்க, அங்கே எப்படிப்பட்ட கற்கள் இருக்கும்? ஒரு கல் தங்கம், இன்னொரு கல் வெள்ளி, ரெண்டாவது ரெண்டுத்தையும் சேர்ப்பதற்கு இந்த ஊருடைய சிமெண்ட் கிடையாது. அங்கே அல்லாஹு தஆலா கஸ்தூரியின் உயர்ந்த கஸ்தூரி வகையை, இந்த இரண்டையும் சேர்ப்பதற்குள்ள கலவையாக அல்லாஹ் வைத்திருப்பான். பெரிய பெரிய பில்டிங் டவர்லாம் போனீங்கன்னா அங்கே வாசலில் அங்கே வந்து கார்டன் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? வீட்டுக்குள்ளார போனோம்னா ஒரு சின்ன கார்டன் வச்சுருப்பாங்க, அந்த கார்டனை அலங்கரிச்சிருப்பாங்க. எப்படி அலங்கரிச்சிருப்பாங்க? நல்ல கலர் கலர் வலுவலுப்பான அழகான இந்த கூழாங்கல் இருக்குது பார்த்துருக்கீங்களா? கூழாங்கல்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன கல் அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக, இவ்வளோ பெருசுலேருந்து இவ்வளோ பெருசு வரைக்கும், அந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக ரவுண்டாக ஷேப் பண்ணி அதெல்லாம் அந்த கார்டனில் தோட்டத்தில் அப்படியே அங்கங்கே இருக்கிற இடங்களெல்லாம் விரித்து வச்சுருப்பாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு நசீபாக்க வேண்டும். உங்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் கொடுக்குற அந்த மாளிகைகள், அந்த பூமி, அங்கே உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள், அந்த வீடுகளுக்கு முன்னால் உங்களுடைய கார்டனில், அதுவும் இங்கே ஹதீஸில் எப்படி வருதுன்னா, அந்த கார்டனில் மட்டுமல்ல, வீட்டில் உள்ள கார்டனில் மட்டுமல்ல, சொர்க்கத்தின் மாளிகையில் உள்ள அந்த தோட்டத்தில் மட்டுமல்ல, நீங்கள் சொர்க்கத்தில் எங்கே போனாலும் சரி, இப்போ எப்படி நம்ம பூமியில் எங்கே போனாலும் அங்கங்கே கல்லுகளில் பார்க்குறோம், அந்த மாதிரி அந்த சொர்க்க பூமியிலே இருக்கக்கூடிய கற்களே முத்தாகவும் மாணிக்கமாகவும் இருக்கும். புரியலையா? அப்போ இவர் யோசிப்பார், ஆஹா, அப்போ எப்போ போனாலும் ஒரு பெரிய பையை தூக்கிட்டு போகணும்டா, எதுக்கு அள்ளி போட்டு கொண்டு வர்றது வானாங்க, அது தேவை கிடையாதாங்க, இங்கே தான் தேவை. அது உங்களுக்குன்னு உள்ளது தான், அங்கே யாரும் திருடனுக்கு வரமாட்டானோ, சொர்க்கத்துக்கு வருவாங்களா யாராவது? உங்களுக்குன்னு உள்ள சொர்க்கம் திருடு போவாது, களவு போவாது, எவ்வளவோ கிடக்கும், அள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் மனசு வச்சா வீட்டுக்குள்ளாரே அதை வந்துடும், எல்லாம் ரிமோட் கண்ட்ரோலில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களது சொர்க்க பூமியில இருக்கக்கூடிய பொடி கற்கள், அதுவே மாணிக்கங்களாகவும் முத்துக்களாகவும் இருக்கும். உங்களுக்கு அல்லாஹு தஆலா அங்கே சொர்க்கத்திலே கொடுத்திருக்கக்கூடிய மண் இருக்கிறது அல்லவா, இந்த மண்ணு கிடையாது. இந்த மண்ணு இங்கே இருக்கிற மண்ணு கிடையாது. ஏன்? இந்த மண்ணு டஸ்ட், இந்த மண் என்ன, அழுக்கு. மண்ணில் உட்கார சொன்னா உட்காருவீங்களா? இப்ப எல்லாரையும் கீழே உட்காருங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? பாதி பேர் ஓடி போயிருவீங்க, அப்படிதானே? ஏன் நாச்சரித்து நாங்கள் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறோம், வெள்ளை வேட்டி கட்டியிருக்கிறோம், எவ்வளோ சுத்தமான ட்ரெஸ் போட்டிருக்கோம், கீழே உட்காந்தா அழுகா போய்டும். சஹாபாக்கள் காலத்தில் பள்ளிவாசலில் எல்லாரும் மண்ணில் தான் தொழுதாங்க. இந்த காலத்தில் மண்ணில் பள்ளிவாசல் கட்டினா பாதி பேர் பள்ளிக்கு வர மாட்டாங்க இல்லையா? சரி விடுங்க, அது வேறு விஷயம். அப்போ அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய மண்ணை ஜஃபரான், குங்குமமாக வைத்திருப்பான், ஒரிஜினல் கலப்படம் செய்யப்படாத குங்குமம், அப்படியே செக்க செவேர்னு சுபஹான் அல்லாஹ். அந்த மண் எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் அந்த சொர்க்க உலகம்.
என்னமா சகோதரிகளா கேட்குறீங்களா? கவனமா, ஆசை வருதா இல்லையா, வரலையா? அப்ப இன்னும் கொஞ்சம் கேளுங்க, அந்த சொர்க்கத்துக்குள்ளார யார் போயிட்டாரோ அவருக்கு நேமத்தே நேமத், சந்தோஷமே சந்தோஷம், கவலையே இருக்காது. இந்த உலகத்தில் கவலை இல்லாத யாராவது ஒருத்தர் இருக்காராங்க சொல்லுங்க? பெரிய கோடீஸ்வரன், பெரிய மன்னன், கவலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாருக்கு இந்த துன்யா எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு கவலைங்க இல்லையா? யாருக்கு இந்த துன்யா எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு கவலை இந்த உலகத்தில். அன்பானவர்களே, சொர்க்கத்திற்குள் சென்றவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அங்கே நுழைந்தவருக்கு நேமத்துகள் சந்தோஷங்கள் தான், அவருக்கு கவலை இல்லை. வயகுலூத் லா யமூத், அங்கே நிரந்தரமாக இருப்பார், அங்கே அவருக்கு மூத்து கிடையாது. அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் கூட அழுக்காகாது, பழையதாக ஆகாது, ஆடையை மாற்றுவார். இப்போ துன்யாலையும் நம்ம ட்ரெஸ் மாற்றுறோம், எப்போ மாற்றுவோம்? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸுங்க அழுக்காகலை, நாட்டம் அடிக்கலை, போட்ட மாதிரியே இருக்குது. யாராவது ட்ரெஸ்ஸை கழட்டுவாங்களா இந்த துன்யாவில்? வேறு ட்ரெஸ்ஸு போடுவாங்களா? போடவே மாட்டான். ஏன்னா அழுக்காகலை, நாத்தம் அடிக்கலை, போட்ட மாதிரி இப்படி அயன் பண்ணி போட்ட மாதிரியே இருக்கு. அப்படி இருக்க முடியுமா துன்யாவில்? என்னத்தை தான் 24 மணி நேரம் நீங்கள் ஊட்டி மாதிரி ஏசியில் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாலும் ட்ரெஸ் நாத்தம் அடிக்காமல் இருக்குமா? வேணால் ஒரு நாள், இன்னொரு 24 hours, ரெண்டு நாள், இன்னொரு 24 hours, ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கலாம். அதுக்கப்புறமா திரும்ப அதையும் கழட்டி தூக்கி போட வேண்டிதான். ஆனால் அன்பானவர்களே, சொர்க்கத்திலே ஒரு மனிதன் அணிந்த ஆடை அது பழையதாக ஆகாது, அழுக்காகவே ஆகாது. ஆனால் ஆடைகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அணிவித்துக் கொண்டே இருப்பான். அங்கே அவர்களது வாலிபம் முடிவடையாது, எப்போதுமே வாலிபமான வாழ்க்கை. துன்யாவில் எப்போதுமே வாலிபத்தை அடைவதற்குண்டான ஒரு மருந்து இருக்குன்னு சொன்னால், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மன்னனும் அதை அடைவதற்கு தனது ஆட்சியே கொடுத்துருப்பான். ஆனால் துன்யாவில் யாருக்குமே வாலிபமும் நிரந்தரம் அல்ல, வாழ்க்கையும் நிரந்தரம் அல்ல. ஆனால் சொர்க்கத்திலே சென்றவர்களுக்கு வாலிபமும் நிரந்தரம், வாழ்க்கையும் நிரந்தரம். அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தை நமக்கு அடைய தருவானாக. அடுத்து அன்பானவர்களே, அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய மாட மாளிகைகள், நதிகள், ஹூர்கள் எல்லாம் இருக்கும். அதோடு சேர்த்து அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியான சந்தோஷப்படுத்துறதுக்கு, தன்னுடைய அடியானை மகிழ்வாக்குவதற்கு அவனை வித்தியாசம் அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிய அப்படி சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு சொர்க்கத்துடைய நேமத்துகளை அப்படியே வித்தியாசப்படுத்தி வச்சிருப்பான். துன்யாவில் பாருங்க, துன்யாவை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள எல்லா என்ஜாய்மெண்ட்டுகளை காசு இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் இல்லையா? சில பணக்காரங்களை பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து மலைக்கு சுற்றுலா போவாங்க, நதிகளில் சுற்றுலா போவாங்க, காடுகளில் சுற்றுலா போவாங்க, டிஸ்கவர் எப்படி போகிறாங்களாம் அப்படி. அதுக்கு என்ன சொல்லுவாங்களே, இன்னும் ரெண்டு மூணு சொல்லுவாங்க, அந்த எல்லாம் மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் அப்படி போய் தங்குற மாதிரி டென்ட்டெல்லாம் போட்டு கேம்ப் ஃபயர் ராத்திரில எல்லாம் தந்தூரி கபாப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி போய் தங்குறதுல அது ஒரு இன்பம். அவன் ஏசியில் இருந்திருப்பான், பங்களாவில் இருந்திருப்பான், இருந்தாலும் கூட அப்படி போய் ராத்திரியில் ஒரு தங்கிட்டு வருவோமே கொஞ்சம் வித்தியாசமாக, ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் மட்டும் அந்த இன்பத்தை கொடுக்காமல் இருப்பானா? ஏனென்றால் எத்தனையோ ஏழைகள் அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்காமல் சொர்க்கத்திற்கு வந்திருப்பார்கள் அல்லவா? அன்பானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள், அமல்களிலே கவனமாக இருங்கள். நீங்கள் விரும்பக்கூடிய அத்தனை இன்பங்களையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொர்க்கத்திலே கொடுப்பான். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை சுகமான வாழ்க்கைகளையும், அத்தனை இன்பங்களையும், அத்தனை ஆசைகளையும் அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு சொர்க்கத்திலே கண்டிப்பாக நிறைவேற்றுவான். மூமினே, நீ விரும்பக்கூடிய, நீ ஆசைப்படக்கூடிய, உன்னுடைய உள்ளம் இச்சைப்படக்கூடிய அனைத்து உனக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும். அதனால துன்யால கிடைக்கலையே என்று யாரும் இயங்க வேண்டியதில்லை. செல்வந்தர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டியதில்லை. இந்த உலகத்தை அனுபவிப்பவர்களை பார்த்து ஏங்க வேண்டியதில்லை. தாராளமாக மன விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு சொல்லுங்கள், எங்களுக்கு இன்பம் சொர்க்கத்தில் இருக்கிறது. நாங்கள் சொர்க்கத்தை அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள், துன்யாவை அனுபவிப்பதற்காக அல்ல. எங்களுக்கு துன்யா அமல்கள் செய்வதற்காக. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இன்ஷா அல்லாஹ்.
அன்பானவர்களே, அப்ப சொர்க்கத்திலையும் அது உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு சுட்டி காட்டுகின்றான். பாருங்கள், யுதாஃபு அலைஹிம் பிஸ்ஹாஃபிம் மின் தஹபின் وَأَكْوَابٍ وَفِيهَا مَا تَشْتَهِيهِ الْأَنْفُسُ وَتَلَذُّ الْأَعْيُنُ. சொர்க்கவாசிகளே, நீங்கள் சொர்க்கத்திற்கு வந்தால் நீங்களும் உங்களது மனைவிகளும் சந்தோஷமாக இருப்பீர்கள். துன்யால உங்க மனைவியோட உங்களுக்கு சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க, சொர்க்கத்தில் போய் ஹாப்பியா இருக்கலாம். அப்படியா? ரொம்ப பேருக்கு கவலை, என் மனைவியை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாகவே இருக்க முடியலன்னு சொல்லி. அதே போல் ரொம்ப சகோதரிகளுக்கு கவலை, இந்த பாவப்பட்டவனை பாவி பேல கல்யாணம் பண்ணி எனக்கு சந்தோஷமாகவே இருக்க முடியலையே, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கானு, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கானுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்காங்களாம்மா துன்யாவில். பல பேர் இருக்கலாம், ஆனால் அன்பானவர்களே, அது ஒரு தனி தலைப்பு. குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வையுங்கள். திட்டாதீர்கள், ஏசாதீர்கள், சண்டை போடாதீர்கள், சச்சரவு செய்யாதீர்கள். ஒருவர் ஒருவரை மதியுங்கள், கண்ணியப்படுத்துங்கள், விட்டு கொடுங்கள், அன்பளிப்பு செய்யுங்கள், மரியாதை செய்யுங்கள், ஒருவர் ஒருவரை நேசியுங்கள். அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் அப்படித்தான் வச்சிருப்பானாம். சொர்க்கத்திலே சண்டை இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாசியே, நீனும் உன் மனைவியும் ரொம்ப ஹாப்பியாக சொர்க்கத்தில் இருங்க. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, அதனால தான் அதற்கு சொர்க்கத்தில் சண்டை இல்லாதனால நாங்கள் இங்கேயே சண்டை போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்படியா? வேணாம், சண்டையே வேணாம். சண்டை இல்லாத ஒரு குடும்பத்தை உருவாக்க பார்க்க வேண்டும். சச்சரவுகள் இல்லாத குடும்ப வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். மனக்கசப்பில்லாத வாழ்க்கையை உருவாக்க பார்க்க வேண்டும். அதுதான் இந்த துன்யாவிலே ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சொர்க்க வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொர்க்க வாழ்க்கை இருக்கிறதே, அங்கே தங்க தாம்பாளங்களிலே உணவுகள் வரும். எப்படிங்க? அங்க தாம்பாளம் தட்டு இருக்குல்ல, தட்டு எப்படி இருக்கும்? ரப்பு சொல்கிறான், தங்க தாம்பாளங்களிலே உணவுகள் வரும், தங்க குவளைகளிலே உங்களுக்கு பானங்கள் வரும். சொல்லிவிட்டு ரப்பு சொல்கிறான், மூமினே, இது மட்டுமா? இது ஒரு உதாரணம். உனது நப்சுக்கு பிரியமான எல்லாம் அங்கே அன்லிமிட்டடாக கிடைக்கும். துன்யாவில் ஏதாவது அன்லிமிட்டட் அனுபவிக்க முடியுமாங்க? ஒரு பெரிய ராஜாங்க வச்சுக்கோங்க, பெரிய ராஜா, ரொம்ப சாப்பிட்றவர், ருசியா சமைக்கப்படுகின்ற சமயக்காரங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறாங்க, உணவு தயாரிப்பதற்குண்டான எல்லா வகைகளும் அவர்கிட்ட இருக்குதுங்க, அவருக்கு உணவு செய்யறாங்க. எவ்வளவுங்க சாப்பிட முடியும் அவரால்? லிமிட்டடா சாப்பிட முடியுமா, அன்லிமிட்டடா சாப்பிட முடியுமா? சொல்லுவாங்க அன்லிமிட்டடா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த பஃபேன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அன்லிமிட்டட் சாப்பாடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. எப்படி சாப்பிட்டுக்கலாங்க? எவ்வளவு வேணாலும் பை எடுத்துட்டு போய் அள்ளிட்டு தான் வரணும். என்னங்க மனுஷன் சொல்லுவாங்க பெரியவங்க, ரெண்டே தான் போதும் போதுன்னு சொல்லுவானா, வேணான்னு சொல்ல மாட்டோம், வேணான்னு சொல்லுவானா, ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் தெரியுமா யாருக்காது? உலகத்தில் எதையுமே போதும்னு சொல்ல மாட்டானா. இப்போ உதாரணத்துக்கு வந்திருக்கவங்களுக்குலாம் 100,000 ரூபா கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வேணாச்சிருத்தி எங்கள்கிட்ட காசு இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? கொடுங்க சிறுத்தி, எதுக்காவது உதவிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாக்கெட்டே இல்லாத சட்டை போட்டு வந்திருக்கு, பரவாயில்ல சேர்த்து கையில் சொல்லிப்போம்மா. என்ன, ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்களாம் உலகத்தில். ஒன்று அடி, அடிக்கும் போது பாருங்க, அடி வாங்குறவன் புள்ள அடி வாங்கும்போது, அத்தா அம்மா போதும் போதும் வாடாமா, வாத்தியாரே போதும் போதும் வாத்தியாரே வலிக்குதுமா. ஒன்று என்ன, அடி. ஆனால் யாரையும் அடிக்காதீங்க. என்ன ரெண்டாவது இருக்குது, சாப்பாடு. விருந்தில் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு விருந்து கொடுக்குறவங்க வைப்பாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு நேரத்துங்க வைங்க வைங்கம்பீங்க? ஒரு நேரமானவன அப்பா போதும் ஆளை கொடுப்பா, அப்பா போதும் ஆளை கொடுப்பா, அப்பா போதும் ஆளை கொடுப்பா, வச்சு ஓடே போடுவீங்க. இந்த ரெண்டே தான் போதும் போதும்னு துன்யாவில் சொல்லுவாங்களாம். அல்லாஹ் சொல்கிறான், மூமினே, நீ சொர்க்கத்திலே உனது நஃப்ஸு விரும்பக்கூடிய எல்லாம் அன்லிமிட்டடாக கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதுக்கு பின்னாடி ஹதீஸில் வருது, அதை உங்களுக்கு முன்னாடி லேசாக அப்படி இஷாராவாக சொல்லிக்கிறேன். என்ன ஹசரத், அப்போ அன்லிமிட்டடாக சாப்பிட்லானா? சாப்பிட்டதெல்லாம் வெளியே போக வேணாமா? வெளியே போனால் தானே அடுத்து சாப்பிட முடியும். மத்தியானத்துக்கு சாப்பாடு கூப்பிட்றாங்க, காலையிலேயே நம்ம அப்துல்லா வீட்டில் கட்டின மாதிரி ஃபுல்லாக கட்டி வச்சுருந்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட முடியுமா? அப்பா காலையில் சாப்பிட்டதே சரிக்கலப்பா, எங்கப்பா மத்தியானம் சாப்பிட்றது? அப்படியே இருக்கிற மிச்ச மீதி இடத்துல மத்தியான சாப்பாடை வச்சு திணிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றோமா இப்போ எல்லாரும்? இப்போ எல்லாம் திணிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். சாப்பிட்றதுன்னா என்ன, பசி வந்த உடனே சாப்பிட்றதுதான் சாப்பிட்றது. இப்போ எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றோம். அப்போ என்னம்மா அர்த்தம் அதுக்கு?
திணிக்கிறோம், வயிற்றுல வச்சு திணிக்கிறோம். ஒரு பையனும் அல்லாஹ் உனக்கு கொடுத்துட்டான்ல, தலானி மாதிரி பஞ்சை வச்சு திணிச்ச மாதிரி சாப்பாட்டை வச்சு திணிச்சிக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, இப்போ சொர்க்கத்தில் இவ்வளவு சாப்பிட்றாங்களே என்னங்க ஆகும்? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை, சொர்க்கத்தில் சிறுநீர் இருக்காது, மலம் ஜலம் இருக்காது, அசுத்தம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவ்வளவு பறவைகளின் தந்தூரிகள், பொறியியல், வறுவல், அப்புறம் சுடுவாங்களே கம்பியில் குத்தி, அது என்ன திக்கா கபாப் பபக்யூ எல்லாம் சாப்பிட்ருவான். அது போக பழங்கள் எல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அவனுக்கு ஒரு ஏப்பத்தை வர வைப்பான். எப்படி அப்படி ஒரு ஏப்பம் வருங்க, அந்த ஏப்பத்திலையும் கஸ்தூரி வாடை வீசுமா, எல்லாம் செரிச்சு போயிடுமா, திரும்ப கொண்டு வாங்கம்மா. எப்படி ஒரு ஏப்பம் தான் எல்லாம் சரிமானம் ஆகிவிடும், அதுலேயும் கஸ்தூரி வாடை வீசும். பள்ளிவாசல வந்து யாராவது ஏப்பம்டா, டே என்னடா பிரியாணி தின்ட்டு வந்து எனக்கு, அந்த ஏப்பம் அவன் சாப்பிட்டதை வெளியே வரும்போது நாத்தம் அடிக்கும். ஆனால் சொர்க்கத்தினுடைய ஏப்பம் கஸ்தூரியின் வாடையாக இருக்கும், சாப்பிட்டதெல்லாம் அவர்களுக்கு சீரணமாகிவிடும். அல்லாஹ் சொல்றான், நீ மனதிலே ஆசைப்படக்கூடிய உனது இச்சைகள் எல்லாம் அங்கே கிடைக்கும், உன்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியான, கண்ணுக்கு இன்பமான எல்லாம் அங்கே கிடைக்கும். இதெல்லாம் உனக்கு லிமிட்டட் பீரியட் ஆஃபர் அல்ல, வாழ்த்தும் ஃபியா காலிதூன், நிரந்தரமா பர்மனன்ட் ஆஃபர். நல்லா சொல்லுவோம், துன்யாவில் ஆஃபருக்கு ஓடுறாங்களா இல்லையா? ஆஃபர் போட்டிருக்காப்பா, ஆஃபர் போட்டிருக்காப்பா, ஹோட்டலில் ஆஃபர் போடுறாங்க, இன்னைக்கு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் கடையில் ஆஃபர் போடுறாங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஆஃபர் போடுறாங்க, மளிகை கடையில் கூட இந்த காலத்தில் ஆஃபர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் உள்ள ஆஃபர்லாம் பொய் ஆஃபருங்க, ஏமாந்து போய் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நாலு வேலையை மேலே வச்சுப்பிட்டு அதுக்கப்புறமா பாதி தள்ளுபடின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஏமாத்து வேலையா இல்லையா? ஏமாத்து வேலை. ஆனால் சொர்க்கத்தில் அது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், எல்லாம் உனக்கு விலையே கிடையாது, காசே கிடையாதுங்க. அல்லாஹு அக்பர். அன்தும் ஃபீஹா காலிதூன், அங்கே என்ன உங்களுக்கு எதற்கு பகரமாக? வத்தில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன், நீங்க துன்யால செஞ்ச அமலுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அங்கே கொடுப்பான். பாருங்க, இது அல்லாஹு தஆலா சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 31வது வசனத்தில் எப்படி சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ். கவனிச்சுக்கிட்டே வாங்க. அல்லாஹ் சொர்க்கத்தையும் சொல்கிறான், சொர்க்கத்திற்கு உரியவர்கள் யார் என்பதையும் சொல்கிறான். சொர்க்கத்தை பற்றி ஆசைப்படக்கூடிய நாம் அந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எங்களது ரப்பு அல்லாஹ் என்று சொன்னவர்கள், சும்மஸ்தகாமு, தங்களது கொள்கையிலே நிலையாக உறுதியாக இருந்தவர்கள். ஒன்று என்னங்க? ஈமான். அந்த ஈமான்ல உறுதியாக இருக்கணும். அப்படி இருந்தா மலக்குகள் சொர்க்கத்திற்குள் வந்து அவர்களுக்கு சொல்வார்கள், அல்லா தகாஃபு, உங்களுக்கு பயமில்லை, வலா தஹஜனு, உங்களுக்கு கவலை இல்லை, அபிஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஆதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கிடைத்து விட்டது, நீங்க சந்தோஷமா இந்த சொர்க்கத்தில் இருக்கீங்க. நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா, துன்யாலையும் நாங்கள் உங்களுக்கு பாதுகாவலர்களாக இருந்தோம், இந்த சொர்க்கத்திலும் நாங்கள் உங்களுக்கு பணியாளர்களாக இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும், உங்களது நஃப்ஸுகள், நஃப்ஸ் இச்சைகள், உங்களது ஆசைகள், விரும்பக்கூடிய எல்லாம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் எதையெல்லாம் வாய்விட்டு கேட்கிறீர்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். நுசுரம் மின் கஃபூரிர் ரஹீம், மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளனாகிய அல்லாஹுவின் புறத்திலிருந்து விருந்து உபசரணையாக உங்களுக்கு கிடைக்கும். யார் ஹமர் ரஹமீன். அன்பானவர்களே, இப்படி சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி மூமின் விரும்பக்கூடிய எல்லாம் அங்கே கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும்போதுதான் உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை, ஒரு மூமினுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே ஒரு டென்ட் கொடுப்பான், ஒரே முத்தினால் அந்த டென்ட் செய்யப்பட்டிருக்கும், வானத்திலே 60 மைல் உயரமாக இருக்கும். அந்த மூமினுக்கு அந்த டென்ட்டுடைய ஓரங்களில் எல்லாம் அவனுடைய மனைவிமார்கள் அங்கே அவனை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அங்கே ஒருவர் மற்றவரை பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு டென்ட்டை அல்லாஹு தாலா மூமினுக்கு அங்கே வைத்திருக்கிறான். இதைத்தான் அல்லாஹு தாலா சூரத்துர் ரஹ்மான் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், மாளிகையிலே உனக்கு ஹூர், டவர்களிலே உனக்கு ஹூர்,
எங்கும் உனக்கு ஹூர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், சொர்க்கத்தின் டென்ட்டுகளிலும் உங்களுக்கு ஹூர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி டென்ட்டில் கொஞ்ச நாள் வச்சு அல்லாஹ் அந்த மூமினை சந்தோஷப்படுத்துவான். அதுக்கப்புறமா துன்யாவில் உள்ள சந்தோஷத்தில் இன்னொரு வகையான சந்தோஷம் இருக்குங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தை துன்யாவில் ரொம்ப தேடக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களது ஊர்களிலேயே சிறந்த இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள், உங்களது ஊர்களிலேயே கெட்ட இடம் எது? பசார், மார்க்கெட்டு. அத்தனை முசீபத்தும் அங்கே வந்துடும், அல்லாஹ் பாதுகாக்கும். சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா பசார் வச்சிருக்கிறாங்க.